நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங். இந்த கிளிப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலாக் ஆம்பை பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய வீடியோ வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோவாட்டோ ஓடிட்டு இருக்கும். ஸோ ஆடியோ தான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். நான் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டால்பி ப்ரோலாஜிக் அப்படிங்கிறது என்ன, டால்பினா என்ன, டால்பி டிஜிட்டல்னா என்ன, இதை நம்ம வந்து எப்படி நம்ம கேட்டு ரசிக்க முடியும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியத்துவம், ஒரு ஆம்ப் மட்டும் போதுமா, அல்லது வந்து ஒரு டிவி மட்டும் எடுத்தால் போதுமா, அல்லது எது மூலியமாக நம்ம வந்து இந்த டால்பியை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த ப்ரோலாஜிக்னா என்ன, பேஸ்டபுள் கண்ட்ரோல் வந்து எதற்காக கொடுக்குறோம், இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் மோட்டிவோட கிடையாது, இது வந்து ஒரு அவேர்னஸ். நீங்கள் வாங்கக்கூடிய பொருளில் நிறைய பேர் வந்து மக்கள் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வரவங்க ஏமாந்துக்கிட்டே வராங்க. ஸோ அவங்க என்ன இதெல்லாம் ஏமாறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டால்பி சப்போர்ட் சொன்னாங்க, அட்மாஸ் எடுக்கும் என் டிவியில், என் டிவியில் வந்து இது எடுக்கும், என்னோடய ஆம்பிளிஃபயரில் அது எடுக்கும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏமாற்றங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த பொருளையும் நம்பி வாங்க முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுற கஸ்டமர்களுக்காக இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுகளை, நீங்கள் வந்து கேள்விகளை, உங்களுடைய சந்தேகங்களை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அது மூலியமாக நம்ம இதை பற்றின டாப்பிக்குகளை வந்து பேசி நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ப்ரோலாஜிக் போர்டில் வந்து என்ன வித்தியாசங்கள் இருக்குது, அது எதனால் என்னென்னலாம் உள்ளடக்கி இருக்கணுங்கிற பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு முதல் பகுதி மட்டும்தான், இதோடைய அடுத்த பகுதியும் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தெரிவிங்க. நன்றி. யாழிசை சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டிடிஎஸ், அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹோம் தியேட்டர் வாங்க போகும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை நம்ம அதை பற்றி வெரிஃபை பண்ணலான்னு சொல்லி யூடியூப்லேயோ அல்லது ஒரு தெரிஞ்ச நபர்கிட்டயோ பேச போகும்போது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இருந்தால் உங்கள் ஹோம் தியேட்டர் வந்து நல்லா சரவுண்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா, டால்பி ப்ரோலாஜிக் 2 அல்லது டால்பி ப்ரோலாஜிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோன்ற மாதிரியெல்லாம் நம்ம வந்து விளம்பரங்களில் பார்க்குறோம் அல்லது நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம்னு வரக்கூடிய ரெடிமேடாக நமக்கு கிடைக்கக்கூடிய சில வகையான லோ பட்ஜெட் ஹோம் தியேட்டர்ஸ் வரும். இதே இது வந்து ப்ரொஃபஷ்னலாக போகிறேன்னு சொல்லி பார்க்குறவங்க பார்த்திங்க அப்படின்னா, டெனான், மரான்ஸு, இன்னும் சொல்லப்போனால் வந்து பவர் ஆம்ப், பை ஆம்ப், ப்ரீ ஆம்ப்னு சொல்லி தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரீ ஆம்ப் அப்படிங்கிற செக்டாருக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோலாஜிக் போர்டாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு சரவுண்ட் போர்டு, பிடி போர்டு, இந்த மாதிரி நம்ம வந்து லோவாக சொல்கிறோம், நம்மளுடைய ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ப்ரீ செக்டாரில் வருது. ஸோ இந்த ப்ரீயில் உள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸர், அதாவது அந்த ஒரு சிப் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒர்க்கை பார்க்குது அப்படின்னா, நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம், அது என்ன மாதிரியான ட்ராக்குகளை உள்ளடக்கி இருக்குது. ஸோ அதாவது ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றப்போ நமக்கு தெரியும், வீடியோடைய கிளாரிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்காக அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1080p 4K UHD, இன்னும் சொல்லப்போனால் ப்ளூரே கண்டென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அதோடய லாங்குவேஜஸ் வந்து மாறுது. ஸோ அதோடய வேர்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம வீடியோ கிளாரிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லெபராட்டரி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டுடியோ மிக்சிங், அந்த ஸ்டுடியோவில் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன விதமான ஒரு மூவியோ அல்லது ஒரு பாட்டோ டிரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டிரெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை ரீ ரெக்கார்டிங், அந்த ரெக்கார்டிங் ரூமில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலைன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ எடுத்திருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு சண்டை காட்சியாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு பாட்டு நடக்கலாம், அந்த பாட்டில் அவங்களுடைய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்குது, அந்த உரையாடலுடைய வாய்ஸ் கிளாரிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டிடெர்மைன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு லேப், ஆடியோ லேபில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடியோ செட்டப்பில் வச்சு எங்கெங்கே என்னென்ன மியூசிக் கேட்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து கவனித்து நம்ம வந்து சவுண்டு கொடுக்க வேண்டி இருக்கும், இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேர் அல்லது லெபார்ட்ரி அவங்க தான் வந்து யார் அப்படின்னா டால்பி. ஸோ அவங்க டால்பிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் உங்கள் ஆம்பில் டால்பி இருக்கா, டால்பி போர்டு இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் சொல்ல போனால் ப்ரோலாஜிக்கில் வந்து எனக்கு 5.1 ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, ப்ரோலாஜிக் போர்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களும் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம டிடெர்மைன் பண்ணுறது, அந்த ப்ரோலாஜிக் எதற்கால வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்கணும், ப்ளஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்து இந்த டால்பியை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து டோன் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி
உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு அனலாக் ஆம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பேஸு ட்ரிபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்பு தனியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து தேவை, ஸோ பேஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பேஸ் ரிசல்ட் பத்தலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு தெரியும் பேஸுங்கிறது வந்து சப்புக்கு பிரிஞ்சிடும், ஸோ சப்பு வந்து நம்ம வச்சிட்டோம்னா எனக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிடும்னு சொல்லிட்டு சப்பை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, ஆக்சுவலாக அந்த பேஸ் ட்ரிபிளோடைய நோக்கம் என்ன, ஸோ இதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை போல் வந்து நீங்கள் வந்து பிராண்டட் இங்கே ஏவிஆரில் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை நான் ஒரு தியேட்டர் ரூம் செட்டப்க்கே போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து கவனித்து வாங்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வேர்டிங் வந்து என்ன மாதிரியான அர்த்தங்களை கொடுக்குதுங்கிறதையும் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டால்பி அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு லெபரட்டரி, அவங்க வந்து ஒரு லேபு, சவுண்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க. என்ன மாதிரியான அனலைஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு சவுண்ட், ஆடியோ கிளாரிட்டியை நம்ம எப்படி வந்து உள்ளடக்கி ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க அதில் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரக்கூடியவங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் யார் வந்து அதிகமாக புரிஞ்சு வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் அல்லது ஒரு ரீமாஸ்டரிங் ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்னா, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகும்பொழுது நம்ம அந்த ட்ரெய்லர்லேயோ அல்லது அதோடைய ஃபஸ்ட் லுக்லேயோ பார்த்தீங்க அப்படின்னாலோ அல்லது மூவிஸ் ஆரம்பிக்க போகும்போது பெறக்கூடிய பேர்களில் பார்த்தீங்கனாலோ டால்பி, டால்பி அட்மாஸ், டால்பி விசன், டிடிஎஸ், டிடிஎஸ் எக்ஸு, இது இல்லாமல் சில விஷயங்களும் இருக்குது, ஐமேக்ஸு, என்ஹான்ஸ்டு ஃபார்மட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து நிறைய உள்ளடக்கி அவங்களுடைய ஆடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி வரும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி மூவி தியேட்டர் போகக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா இது அட்மாஸ் தியேட்டர் தான், இது ஏரோ 3D போட்டிருக்காங்க அங்கே போகலாம், நம்ம ஏரோ 3D பார்த்த ரிசல்ட் வராது, அல்லது நான் அட்மாஸ் ரிசல்ட்டில் தான் நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தியேட்டர் வந்து டிசைட் பண்ணுறோம். ஒரு 4K போட்டிருக்காங்க அல்லது அட்மாஸ்ன்னு மென்ஷன் இருக்காங்க, அந்த தியேட்டருக்கு போகலாம். ஸோ என்ன விஷயம்னா, டால்பி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை உள்ளடக்கின ஒரு வீடியோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு ஆடியோவை கேட்கறதுக்கோ அல்லது ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கோ உதவியாக இருக்கும். இது வந்து தெரிந்தோ தெரியாமலோ எல்லோருடைய கவனத்திற்கும் வந்த ஒரு விஷயம். டால்பி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும் போல, டால்பிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுடைய லேபில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இவங்களுடைய ஆடியோ ஃபார்மட்ஸில் யூஸ் பண்ணுறவங்க இல்லைங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டி கொடுப்பாங்களா, அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருப்தியாக இருக்கும், சரௌண்டிங் ரிசல்ட் அப்படி நமக்கு வந்து அப்படி கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடியோ விஷயங்களை வந்து அவங்க உள்ளடக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ கிளிப்பிங்கோ அல்லது ஒரு வீடியோ கிளிப்பிங்கோ ரெடி பண்ணிட்டோம், அந்த ரெடி பண்ண கிளிப்பிங் வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டோம்னா போதுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆடியோ ஃபார்மட்ஸை சப்போர்ட் பண்ணி ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ரிசீவர்லேயோ அல்லது வந்துட்டு ஆம்ப்ளிஃபையர்லேயோ இருக்கணும். ஸோ ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பி சப்போர்ட்டட் அப்படின்னு எதனால் மென்ஷன் பண்ணுறோம், டால்பி இது வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபார்மட்டை நம்ம கொடுக்க போகும்பொழுது நம்மளுடைய ரிசீவரோ நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரோ அதை ரிசீவ் பண்ணிக்கணும், ஐ மீன் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆடியோ ஃபார்மட்டை வெளிப்படுத்தணும். ஸோ வெளிப்படுத்தணும் அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கான என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா உடனே நம்ம சொல்கிறாங்க ஏவிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நான் ஏவிஆர் வாங்கிட்டேன், அது ஆன்கியூவாக இருக்கட்டும், பயனியராக இருக்கட்டும், டெனானாக இருக்கட்டும், மெரான்ஸாக இருக்கட்டும், இன்னும் பல கம்பெனிகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய இதாக இருக்கட்டும் அல்லது ஒரு அசம்பிள் பண்ணக்கூடிய நம்மளை மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க எங்களுடைய யாழிசை இன்னும் சிலர் இருக்காங்க அவங்களுடைய பேர்களில் இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கிட்டேன், அதில் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகலை அல்லது ஆகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க இருக்கணும் இருக்கணும் அந்த ப்ராசஸர், அது வந்து அதோடைய சாஃப்ட்வேர்ஸை உள்ளடக்கி இருக்கும். அந்த உள்ளடக்கி கொடுக்குற சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா அதற்கான டால்பி அல்லது டால்பி டிஜிட்டல் அல்லது டிஜிட்டல் பிளஸ் EAC3 AC3 இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர், இந்த ப்ராசஸர் ஒன்று முக்கியம். இன்னொன்று ப்ராசஸ், அவங்களிருந்து ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ரூமிங்கில் அவங்க வந்து ரெக்கார்டிங் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது வந்து ஒரு ஹார்ட்வேரோ யூஸ் பண்ணுவாங்க, அது யாருடையதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த டால்பி லெபரேட்டரியோடைய
கண்டென்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும் அல்லது கண்டென்ட் ரெக்கார்டிங் ஹார்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் செமத்தியாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பர்டிகுலர் கண்டென்ட்டோடைய கிளாரிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெக்கார்டிங்கோடைய கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த என்கோடு ஃபார்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அல்லது டால்பி டிஜிட்டல் அல்லது இஏசி த்ரீன்னு சொல்லுவோம், ஏசி த்ரீன்னு சொல்லுவோம். இன்னும் சில ஃபார்மெட்ஸ்லாம் இருக்குது நமக்கு ஆடியோவில் வந்து தெரியும், ஃப்ளாக்கு வேவ் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கான பர்டிகுலர் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அதை என்கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோடைய சர்ச் இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு அவங்க இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ யூடியூப் மூலியமாக நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய வீடியோக்களில் 5.1 அப்படிங்கிற ஆடியோ ட்ராக்கை 6ஆவோ 8ஆவோ பிரித்து, அதாவது 5.1 ஆறு சேனல், 7.1 எட்டு சேனல், இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற வீடியோக்களை ப்ளே பண்ண போகும்பொழுது அவங்களுடைய சர்ச் இன்ஜின் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்காது. இதே தான் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா Z5 ஆப்பில் வந்து அதை எடுக்காது. அதே போல் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ட்ராக்குகள் வந்து எடுக்காது. அதாவது அவங்க வந்து ஸ்டீரியோவாக தான் அவுட்புட் கொடுத்துட்டு இருப்பாங்க, அல்லது ஸ்டீரியோலேயே பிட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபார்மெட்களில் அவங்க வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம், நான் ஹைஃபையாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேங்கிறவங்களும் சரி, ஒரு சாதாரண ஒரு அசம்பிள் ஆம்ப் வச்சுருக்கவங்கிறது சரி, எனக்கு அந்த கிளாரிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து எனக்கு வந்து சரியான முறையில் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்னி ப்ளஸில் மூலியமாக கொடுப்பாங்க அல்லது வந்து யூடியூப் மூலியமாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் மட்டும்தான் எடுக்கும். இது யார் அனுபவிச்சிருக்கலாம்னா, சோனி இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகளில் வரக்கூடிய பர்டிகுலர் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் யூடியூப்ல கொடுத்தீங்கன்னா ரெண்டு சேனல் தான் எடுக்கும், டிவி சேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் தான் படிக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து கண்டென்ட்டை வந்து டால்பியாக அவங்க கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸர் எடுத்துக்கிடுது. ஸோ டால்பியாக கிடைக்காத பட்சத்தில் அது வந்து ரிசீவ் பண்ணுற சிக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ, லெஃப்ட் ரைட் மட்டும் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோடைய சிக்னல் ஃபார்மெட்ஸை அது என்கோட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ஸ்கேலிங் பண்ணாது. ஸோ அந்த அப்ஸ்கேலிங் பண்ணாத விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரெண்டு சேனல் தான் எடுக்கும். இதே இது நம்ம அசம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலோ அல்லது ரிசீவர்களில் பார்த்தீங்கன்னாலோ உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், டால்பி ப்ரோலாஜிக், அந்த ப்ரோலாஜிக் போர்டன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம், அல்லது வந்து டால்பி ப்ரோலாஜிக் டூன்னு சொல்லுவோம் நம்ம வந்து, அது வந்து ப்ரோ டூ சீரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்கோடிங் சாஃப்ட்வேர்ஸ். நீங்கள் என்ன டிவைஸ் மூலியமாக கொடுத்துருக்கிறீங்களோ, என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து நான் 6 சேனலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸர் எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட் கிடச்சது அப்படின்னா அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 6 சேனலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணக்கூடியது 5.1 ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல வந்து லைசன்ஸோவோ அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டிக்காக முக்கியத்துவம் கொடுத்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோலாஜிக் போர்டுலையோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்டு கம்பல்சரி அல்லது வந்து துல்லியமான முறையில் உங்களுக்கு 5.1 ரிசல்ட்டை கொடுக்கும். அது வந்து நீங்கள் 5.1 கண்டென்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு 90%-97% வரைக்கும் சரௌண்ட் ரிசல்ட்டில் அக்யூரேட்டை காமிச்சிடும். அதாவது நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்லாம் சென்டர்னா மெயின் வாய்ஸ் மட்டும்தான் வரணும், இதுதான் வந்து ஒரு சிம்பிளான அனலைசிங் மெத்தட், இது 5.1 ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், நிறைய டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஸோ அந்த சென்டர் சேனலை குறைக்க போகும்பொழுது வாய்ஸ் வந்து கட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 100% அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய டால்பியை டால்பியாகவே நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லா செட்டப்பும் வச்சுருக்கீங்க அப்படின்னா சென்டரை குறைச்ச உடனே கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும், எந்த வாய்ஸுமே வந்து உங்களுக்கு கேட்காது. இன்க்ளூடிங் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வாய்ஸோ ஹீரோவை சார்ந்திருக்கக்கூடிய மியூசிக்ஸோ வந்து சென்டரில் கேட்காது. அதாவது ஹீரோங்கிறது ஒரு காராக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஸோ அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதில் கேட்காது. மற்றபடி சைடில் நின்று பேசுகிறவங்களோ பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி உள்ளதோ ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா கோரஸில் வரக்கூடிய வாய்ஸோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாடிக்க போகும் பொழுதோ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பீக்கர்ஸில் வாய்ஸ் வரும். ஆனால் மெயினாக வந்து கணீர்னு கேட்கக்கூடிய வாய்ஸ் வந்து சென்டரில் கேட்காது. இது வந்து அனலைசிங் மெத்தடு. ஸோ இது ப்ரோலாஜிக் ஆம்ப்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஆம்பில் சென்டரை வந்து குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் வாய்ஸ் குறைஞ்சிரும். இதில் அந்த 3%-10% லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் அந்த வாய்ஸோடைய பிம்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த மெயின் வாய்ஸ் வந்து டல் ஆயிரும், ஆனால் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சைடு ஸ்பீக்கர்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இது வந்து அந்த ப்ரோலாஜிக் போர்டை பொறுத்து மாறும். உதாரணத்துக்குன்னு நிறைய கம்பெனிகள் இருக்குது, அந்த கம்பெனிகள் நான் குறிப்பிடலை. என்ன போர்டு வந்து இதில் நல்லா இருக்குங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனா தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக டால்பியை வந்து டிவியில் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலாஜிக் மூலியமாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் எந்த ஆம்ப்பு எந்த டிவிக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ப்ரோலாஜிக் போர்டு மட்டும் ஒர்க் ஆனால் போதும், உங்களுக்கு கிடச்சிரும். சிக்னல் வந்து ரிசீவ் ஆகிற குவாலிட்டியை பொறுத்து சரௌண்ட் காமிச்சிருது. இது ப்ரோலாஜிக் போர்டு. ப்ரோலாஜிக்குங்கிறது வந்து 97% வரைக்கும் மேட்சிங்கை 5.1 கொடுக்கும். இந்த ப்ரோலாஜிக் வந்து சும்மா நீங்களாக சொல்கிறீங்கன்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் வருது. ஸோ இது கிடையாது. டால்பியோடைய லேப் சொன்னோம் இல்லையா, அதே லெபரட்டரி வந்து என்ன அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லாரோலையும் எல்லா விதமான ஒரு எலக்ட்ரானிக் கம்போனண்ட்டாலையும் நம்மளுடைய சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது, அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லேபை யூஸ் பண்ணி ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்கிற ஆடியோவை எல்லாரும் கேட்டு ரசிக்க முடியாது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டீரியோவாக கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிற ஒருத்தரால் முடியாமல் இருக்குது, அதாவது கேட்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரோலாஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ப்ரோலாஜிக்னு வருது, அப்புறம் ப்ரோலாஜிக் 1, ப்ரோலாஜிக் 2, ப்ரோலாஜிக் 3ன்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ZX இந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் வரைக்குமோ அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ராக்குகள் வரைக்குமோ உங்களுக்கு வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து ஒரு ப்ராசஸராக வந்து இன்க்ளூட் பண்ணியும் நம்ம வந்து ஆம்பில் கொடுத்துக்கிறோம், ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து நீங்கள் ஸ்டீரியோவாக கொடுக்குறதில்ல, பிட்ரேட் என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து இது ட்ராக்கை வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். இது வந்து AVR அதாவது ரிசீவர் மாதிரியான ஹோம் தியேட்டர் வச்சிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து ராவாக கிடைக்க போகும்பொழுது பாஸ் பண்ணி கொடுத்துரும், அவங்க ட்ராக்கில் கேட்டுட்டு இருப்பாங்க. இது இது சாங்ஸ் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பிராண்டட் ஐட்டத்தில் வந்து பாட்டு கேட்குறதுக்கு இது செட் ஆக மாட்டேங்குதுப்பா, அதனால் ஒரு அசம்பிள் வாங்கலான்னு வந்தேன்னு சொல்லுவாங்க. அல்லது அதை வந்து செட்டிங்ஸ் வந்து எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்பீக்கர்லையும் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் இந்த விஷயம் வந்து அக்யூரசி மாறும், அதாவது 90% 80%ன்ற வித்தியாசம் இருக்கும். டெனான்னு இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆடியோ அவுட் ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ரோ இருக்கும், டிடிஎஸ் டால்பின்னு சொல்லி நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் டிவிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டால்பியில் வைக்கிறேன், டால்பி டிஜிட்டலில் வைக்கிறேன், பிசிஎம்மில் வைக்கிறேன், பாஸ்ட்ரோவில் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிவியையும் சார்ந்திருக்கும். டிவியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ டிவியில் நீங்கள் கொடுக்குற வீடியோவை ப்ராசஸ் பண்ணி டிவி மொதல் வெளியேற்றணும். இதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டால்பி லெபரட்டரியுடைய லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், டிடிஎஸ்ங்கிற லெபரட்டரியை வச்சிருக்கவங்க டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது டிவியில் இருக்கக்கூடிய பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். இதே இது ஸ்ட்ரீமிங்க்குன்னு தனியாக வந்து லைசன்ஸ் எடுக்கணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸை வந்து ஒரு டிவியில் ஆப்பாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்புக்கு அவங்க லைசன்ஸ் வந்து ப்ராப்பராக வாங்கியிருக்காங்க அப்படின்னா தான் அவங்களுடைய டிவி அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மூலியமாக 5.1 கண்டென்ட்டை பாஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை என்றால் என்ன ஆகும்னா ஸ்டீரியோ கண்டென்ட்டா மட்டும் தான் பாஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து பிரைம் சொல்றோம், நம்ம வந்து காசு கட்டிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறப்ப உள்ள கிளாரிட்டிக்கும் காசு கட்டாம ஃப்ரீயா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னாலே வித்தியாசம் இருக்கும். இதே மாதிரிதான் டிவிக்கு வந்து ஃப்ரீயாவதோ அல்லது வந்து லோ பட்ஜெட்லயே கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகும்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், ஆனா அது வந்து 5.1 கொடுக்காது. அதே போல அவங்களுடைய லேப்ல அவங்க வந்து அந்த லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வந்து ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 5.1 ஆடியோ அவுட் கொடுக்கும், ஸ்ட்ரீமிங்லையும் கொடுக்கும், நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இப்போ MIVUலாம் சொல்லியிருந்தோம், நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்க வந்து அவங்களுடைய மெட்டீரியலில் அந்த ப்ராப்பர் லைசன்ஸ் வந்து இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்கும், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாகவோ ஜிஃபை மூலியமாகவோ அல்லது அமேசான் பிரைம் மூலியமாகவோ நீங்கள் கொடுக்குற வீடியோக்கள் வந்து லெஃப்ட் ரைட் மட்டும்தான் எடுக்கும், அல்லது நம்ம அசம்பிள் ஆம்ப் வச்சிருக்காங்கன்னா அவங்க ப்ரோலாஜிக் மூலியமாக எல்லா ஸ்பீக்கரும் எடுக்கிறத கேட்டுக்குவாங்க. ஸோ இவங்களுடைய இதில் வந்து அந்த லைசன்ஸ் கிடையாது. ஆனால் டவுன்லோடு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா டால்பியோடைய கண்டென்ட்டை டால்பியாகவே அது வந்து ப்ளே பண்ணி கொடுத்துரும். இதே சாம்சங் சோனி மாதிரியான டிவிகள் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரீமிங் மூலியமாக கொடுக்க போகும்பொழுதே உங்களுக்கு 5.1 ஆடியோவோ ட்ராக்கு அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பராக என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே லைசன்ஸ் எடுத்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஆடியோனா ஆடியோ ஃபார்மட்டையோ வீடியோனா வீடியோ ஃபார்மட்டையோ பாஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ ஒரு 30,000 20,000 ரேஞ்சிலேயே 55 டிவி கிடைக்குது. இதே டிவி வந்து 1,00,000 1.5 லட்சம் நம்ம வாங்குறாங்க அப்படின்றப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸும் லைசன்ஸ் எடுத்து பண்ண போகும்பொழுது பட்ஜெட் கூடிடுது. ஸோ அவங்களுடைய கம்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கம்போனண்ட் ரேட் கூடுது. ஸோ அந்த இதில்
வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதே போல தான் ஆடியோ ஃபார்மட்ஸையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிசீவர்லையும் வாங்கணும். ஸோ இந்த ரிசீவரில் வந்து அட்மாஸுன்றது வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா எடுத்தோன்னே நான் சொல்லிடுவேன், 100,000 ரூபாய்க்கு மேலே வரும் சார் அட்மாஸில் கேட்குறதுனா அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் அட்மாஸுன்னு எழுதி கொடுக்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை செக் பண்ணினா எடுக்காது. ஸோ அது வந்து பிஸ்னஸ்க்கு நல்லது இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். இதே இதுதான் ஜெப்ரானிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லையும் வரும், அட்மாஸ்ன்னு போட்டு வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் தனியாக இருக்காது. நல்ல ஒரு ஆடியோ தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் வந்து டெப்த்தாக பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வந்து அட்மாஸ் கிடையாதுன்றதை அவங்க வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த அட்மாஸ்க்கான விஷயங்களுக்கான லைசன்ஸ் இல்லாமலே அவங்க வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேலாம் வந்துட்டு நம்ம வந்து எந்த வித லீகல் ஆக்ஷனும் எடுக்காத இருக்க மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிள் பண்ணுறவரோ அல்லது ஒரு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறவரோ வந்து அட்மாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னா அவரை வந்து ரொம்ப வந்து தாக்கி பேசுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். உங்கள் டிவியில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் டிடிஎஸ் கண்டென்ட் கொடுத்தா பல பேர் டிவியில் எடுக்காது. இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியலை. கேட்கக்கூடிய மக்களையும் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் கேட்பாங்க, 100 பொருள் விற்றுருப்போம், 90 பேர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ அசம்பிள் ஆம்பில் வந்துட்டு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறனால தான் ரேட் வைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் உழுகுது. ஸோ ஒவ்வொரு அனலாக் ஆம்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ அவங்க ஐசி யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்தோம். ஆனால் வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராசஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன்னா டால்பிங்கிறது ஒரு லெபரட்டரி சார்ந்த ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த டால்பிக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய மூலியமாக பார்க்கலாம். அதில் யூடியூப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. டால்பியுடைய டைரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி வரக்கூடிய அல்லது ரீமாஸ்டர் பண்ணி வரக்கூடிய கண்டென்ட்டுகளை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் டால்பிங்கிறது ரிசீவே ஆகும். ரிசீவ் ஆனால் மட்டும்தான் உங்கள் ஆம்ப் டால்பியில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரிசீவ் ஆகாமலே டால்பி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரோலாஜிக்கில் தான் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு அனலாக் ஆம்ப் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணுறோம். இதே ஒரு டிஜிட்டல் ஆம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் ப்ரோலாஜிக் இருக்கும், ப்ராசஸரோட மெத்தட் மட்டும் மாறிடும். ரிமோட் ஆப்ஷனோட வரக்கூடியதில் உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிரும். ஸோ இந்த டால்பி ப்ரோலாஜிக் 2 இதை தான் நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம், மினி ப்ரோலாஜிக் 2 சொல்லுவோம் அல்லது டால்பி ப்ரோலாஜிக் 2 சொல்லிட்டு போர்டுகளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனி வைஸ் வித்தியாசம் காமிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஒரு ப்ராசஸர் வந்து காப்பி ப்ராசஸராக இருக்கலாம், ஒரு ப்ராசஸர் ஒரிஜினலாக இருக்கலாம், இல்லை அவங்க காப்பி பண்ணிகிட்டே வரப்போகும்போது அதோடைய குவாலிட்டி குறைஞ்சிருக்கலாம். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் மாறும். நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில் வந்து அதே போல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா ஆப்ஷனும் யாழிசை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அது வந்து கம்பல்சரி வந்து 93%-97% உங்களுக்கு மேட்சிங் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டால்பி ஈக்குவலன்ட் கண்டென்ட் கொடுக்கணும் அல்லது வந்துட்டு ஸ்டீரியோவில் பிட்ரேட் குறையாமல் இருக்கக்கூடிய கண்டென்ட் கிடைக்க போகும்பொழுது உங்களுக்கு சரௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 90% அக்யூரேசி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நான் மட்டும் டெமோ பார்த்த நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வெளியே பார்த்ததோட இங்கே வந்து நல்லாயிருக்கு, இது வந்து எனக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இதே போல் தான் வந்து பிராண்டடில் இருக்கக்கூடியதும், பிராண்டடில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் எக்ஸ்னு கொடுப்பாங்க, டிடிஎஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சார், அது எல்லா சேனலும் எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி தான் சேல்ஸே பண்ணுறோம். நாங்களும் பண்ணுறோம் பிராண்டடு, நாங்களும் அப்படி தான் டெமோ காட்டுறோம். நீங்கள் எத்தனை லேயர் 13 சேனல் கேட்டாலும் சரி, இல்லை ஏரோ 3D போட்டாலும் ப்ரோலாஜிக்கில் கேட்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரோலாஜிக்கோட வெர்சன் மட்டும் மாறும். அந்த ப்ரோலாஜிக் மோடில் வைக்க போகும்பொழுது உங்களுக்கு பாட்டு கேட்குறக்கு நல்லாயிருக்கும். படம் பார்க்க போகும்பொழுது ஸ்ட்ரீமிங் மூலியமாக கொடுங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரீமிங்கில் வரக்கூடிய விஷயங்களையும் இதை சார்ந்த டைட்டில்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாகவே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஒரு 30 நிமிஷம் தொடப்போகுது. இங்கே நான் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன், டால்பினா என்ன, டிடிஎஸ்னா என்ன, ஸோ இது வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிடெர்மைன் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இது ரிலேட்டடான உங்களுடைய கமெண்ட்டுகளை உங்களுடைய கேள்விகளை வந்து தெரிவிங்க, நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒருத்தருடைய கேள்வியை வந்து உங்கள்கிட்டயே வச்சுட்டு இருக்காமல் நீங்கள் நம்மக்கிட்ட கேட்க போகும்பொழுது நான் அதுக்கான சார்ந்த வீடியோவாவோ அல்லது உங்களுடைய கமெண்ட்லேயோ ரீப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் பார்த்துடலாம், டோன் கண்ட்ரோல், அந்த பேஸ்டிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன். ஸோ அந்த பேஸ்டிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றியும் ஒரு வீடியோ கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் சான்ஸ் இருந்ததுன்னா பண்ணுறேன். ஸோ இப்போ டால்பி, டால்பி டிஜிட்டல், இந்த டிடிஎஸ் இதெல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்ப் மட்டும் அதை டிடெர்மைன் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஸோ அது வந்து ஒரு மீடியேட்டரையும் சார்ந்துருக்கு. அந்த மீடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக பாக்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரீமிங் டிவைஸாக இருக்கலாம், ப்ளூரே பிளேயராக இருக்கலாம், டிவிடி பிளேயராக இருக்கலாம், அது போக வந்து டிவியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மீடியேட்டர். இந்த மீடியேட்டருக்கான இன்புட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது
வந்து ஸ்ட்ரீமிங் மூலியமாக கிடைக்கக்கூடிய வீடியோ ஃபார்மெட்டாக அல்லது ஆடியோ ஃபார்மெட்டாக இருக்கலாம், ஒரு பென்ட்ரைவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அதை கொடுக்கலாம், அல்லது வந்து ஒரு டிவிடி பிளேயர் வச்சுருக்கீங்கன்னா டிவிடியில் கொடுப்பீங்க. அந்த டிவிடி வந்து அந்த பர்டிகுலர் லைசன்ஸ் உள்ள சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்கோட் பண்ண ஃபார்மெட்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த வந்து உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சிடி வந்து 5.1 ஒரிஜினல் சிடிடான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த ஒரிஜினல் சிடி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே இது காப்பி பண்ணி வரக்கூடிய சிடியோ அல்லது வந்துட்டு ஒரு நார்மலாக வந்து கிடைக்கக்கூடிய சிடியோ பார்த்திங்கன்னா அந்த பிரிண்ட் ஃபார்மெட் வந்து எல்லா ட்ராக்கும் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக எடுக்காது. இதே போல தான் டவுன்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்லையும் 5.1 மென்ஷன் பண்ணியிருந்தால் பத்தாது. அந்த ஆடியோ ட்ராக்கை வந்து மீடியாக்குள்ளே போய் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது 5.1 இருக்காங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதுலையோ ஸ்ட்ரீமிங்கில் வரக்கூடியதுலையும் கூட நீங்கள் அந்த ட்ராக் வந்து 5.1 இருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எத்தனை லட்ச ரூபா எத்தனை கோடி ரூபாய்க்கோ அல்லது சில ஆயிரங்கள் ரூபாய்க்கோ வாங்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஆடியோ ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அந்த டால்பின் மென்ஷன் பண்ணிக்கிறதோடைய அர்த்தம் வந்து அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் டால்பி கண்டென்ட் கொடுக்காமலே டால்பி என்னதில் இருக்குன்னு வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு, டால்பி கண்டென்ட் மட்டும் வச்சுட்டு டால்பி சப்போர்ட் ஆகாத ஒரு பிளேயர் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்டென்ட்டையும் பார்க்கணும், கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மீடியேட்டர் டிவைஸ் டிவியாக இருக்கலாம், ஆம்பிளிஃபையராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ரிசீவராக இருக்கலாம், இல்லை ஒரு செட்டாக பாக்ஸாக இருக்கலாம், ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் பெட்டராக வந்து உங்களுடைய ரிசல்ட் கிடைக்கும். மொதல் ஹோம் தியேட்டர் வாங்கிட்டு டிவி வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஹோம் தியேட்டர் வாங்க போகும்போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவாங்க, டிவி வந்து ப்ராப்பராக வாங்கிடுவாங்க. டிவி வாங்கிட்டு ஹோம் தியேட்டர் வாங்குறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்கும். டிவி வாங்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் செக் பண்ணாமல் கலர் குவாலிட்டி மட்டும் பார்த்துட்டு ரேட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம நாளைக்கு ஆடியோ சிஸ்டம் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா பர்டிகுலர் மேட்சிங் வந்து இருக்காது. ஸோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டோடைய டேஸ்ட்டையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ டிவி வாங்க போகும்பொழுது கவனிச்சுக்கோங்க என்ன வீடியோ சப்போர்ட் ஆகுது, அவங்க அதை எதில் ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. நிறைய ஷோரூம்ஸ் போனீங்கன்னா யூடியூப்பில் காமிச்சு காமிச்சு டால்பி ப்ளே ஆகுது, 5.1 எடுத்துடும் சார், 4K எடுத்துடும் சார்னு சொல்லுவாங்க. நம்ம கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் டவுன்லோடு பண்ணி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது இந்த கண்டென்ட்டை ப்ளே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான பொருளை சூஸ் பண்ண முடியும். இதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கடையை வந்து தாண்டி வேறு கடைக்கு போய் வாங்குறது நல்லது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு டிவியோ ஒரு ரிசீவரோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபார்மட் சப்போர்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க.